Hello friends, welcome to my channel, my tolu for you. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆட்டு மூளை பொடிமாஸ் எப்படி பண்றதை நம்ம பார்க்க போறோம். முதல்ல இதுக்கு என்னென்ன பொருள் நம்ம தேவைன்னு பார்க்கலாம். மூளை 1, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 முட்டை, 3 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், ஒரே ஒரு நீட்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா அது ஒன்றே ஒன்று, உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. இதை இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பேன் வச்சுக்கோங்க, ஆயில் ஆட் பண்ணுங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு கொஞ்சம் கையிலேயே க்ரஷ் பண்ணி போடுங்க லைட்டாக. கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஆனியன் ஆட் பண்ணுங்கள். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கணும். ஆனியன் வந்து லைட் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு மிளகாய் அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாய், இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுமே சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள், சால்ட் ஆஸ் ரெக்வயர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இப்போது நம்ம வந்து மூளை ஆட் பண்ண போகிறோம். இது கூடவே நம்ம வந்து இப்போது எக்கையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னொரு முட்டை கூட கூட போட்டுக்கலாம். இதை நல்லா இப்போது குட்டி குட்டியாக நம்ம வந்து பொடிமாஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் எதுவுமே வராது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக உங்களுக்கு டைஜஷன் கூட ஆகிடும். இப்போது பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அடி பிடிக்காமல் கொஞ்சம் கம்மியாக வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டு மூளை பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.